எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மதுரையிலிருந்து பேசுகிறேன். என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்னா, இதை பற்றி நான் ஒரு 1 மந்த் முன்னாடியே நான் இந்த ஆடியோ வெளியிட்டிருக்கணும், பட் எனக்கு டைம் இல்லை, அதுக்கு தகுந்த டைம் இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வெளியிட முடியலை. இப்போ என்னோடய ஏஜ் வந்து 36. எனக்கு 2007 மேரேஜ் ஆச்சு. 2011 வந்து ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2011 வந்து என்னோடய வீட்டுக்காருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஆக்சிடென்ட்னா சாதாரண ஆக்சிடெண்ட்டில் ஹெட் இன்ஜுரி. கிட்டத்தட்ட 42 நாள் ஹோமாவில் இருந்தாங்க. நடக்க முடியாது, பேச முடியாது. கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க நடந்து அவங்களோட வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஏற்கனவே 2 குழந்தைங்க, இவங்க 3 குழந்தைய வச்சுட்டு என்னோடய லைஃப் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். என் கூட பிறந்தவங்க நிறைய பேர், நாங்கள் 8 பேர். 8 பேர்னாலும் நான் யார்கிட்டே உதவி கேட்குறத வந்து எனக்கு வந்து ஒரு அசிங்கமாக எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து யார்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு 1000 சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா. நம்ம உதவி கேட்குறனால அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு பகை வளருன்றனால நான் யார்கிட்டையும் கேட்கல. ஆனால் அவங்களும் உதவி செய்ய தயாராக இல்லை, அதுதான் உண்மை. இப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். நாங்கள் அந்த இவங்க ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே சொந்தமாக ஒரு இடம் வாங்கியிருந்தோம், ஓட்டு வீடு மாதிரி ஒரு 1.5 சென்டில். அதில் தான் நாங்கள் குடியிருந்தோம். நாங்கள் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தோம், நான் அவங்களும். இது போக கேட்டரிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவங்க ரொம்ப முடியாத பட்சத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஹோட்டலை வந்து நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவங்களையும் பார்த்துட்டு என்னால் ஹோட்டலையும் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலை. ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேட்ரிங் மாதிரி நானாக அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, மாத சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு குடும்பத்தை ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். பசங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிட்ருக்கேன். இவங்களோட மெடிக்கல் செலவையும் நான் பார்த்து கிட்டத்தட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் செலவானதே அப்போயே 13 லட்சம் செலவு பண்ணி இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம், வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாதம் இப்படி ஓடிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க நல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் திடீர்னு 2019 பழையபடி தலையில் வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகி மூச்சு திணறல் ஏற்பட்டு 2019 ஜனவரி 6 இறக்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க. வீட்டில் இருக்கேன், என்னால் என்ன செய்ய போகிறோம், அடுத்து என்ன சூழ்நிலை. பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க. என் பையன் வந்து 6th படிக்கிறான், பொண்ணு 5th படிக்குது. பையன், ஆமாம், 5th படிக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்து என்ன செய்யலான்ற இதில் ஓடிக்கிட்டு அதே கேட்ரிங் தான் வச்சு நடத்திட்டே இருக்கேன். அந்த தனிமை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நான் தனியாக வீட்டில் இருக்கேன். இவங்களை பற்றின நினைவுகள் ஒரு பக்கம். அப்போ தான் வந்து எனக்கு கடவுள் வந்து மிகப்பெரிய கிஃப்ட்டு, ஜெய் பிரதரோட வீடியோ ஆடியோஸ் கேட்டுட்ருக்கேன், கேட்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இப்படிலாம் இருக்கா பிரபஞ்சம், இப்படிலாம் உதவி செய்யுமா நமக்கு? ஏன் அப்போ நம்ம செஞ்சால் என்ன, நம்ம அந்த பிரபஞ்சத்தை கேட்டால் என்ன, அதான் கொட்டி கிடக்கே. நம்ம கேட்போம் என்ன கேட்குறது. வீடு ஒழுகுது, வீடு ஓட்டு வீடு. இந்த வீட்டில் இருக்கோம். நைட்டு பார்த்தா மழை பெஞ்சிச்சுன்னா என்ன செய்வோம், அவங்க இருக்கையிலையுமே. அவங்க இல்லைன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் செவர் ஒழுகும், இந்த பக்கம் செவத்தில் ஒழுகும். நடுவில் நாங்கள் 3 பேர் படுத்துருப்போம். ஒரு நேரம் பிள்ளைங்க 2 பேரையும் மடியில் இந்த பக்கம் அந்த பக்கம் படுக்க வச்சு நான் உட்காந்துட்டே இருப்பேன். இப்படி சூழ்நிலையில் தான் இப்படி. சரி, வீடு கட்டுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அப்போ என்ன செய்யலாம், ஒரு 1 மந்த்து உட்காந்து நன்றி எழுதுறேன். 55x5 என்னுடைய ஒவ்வொரு எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் வெளியில் இருந்து அந்த 55x5லாம் நான் நிறைய நன்மை அடைஞ்சிருக்கேன், சொல்லவே முடியாது அவ்வளோ நன்மை. ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு சமையல் செஞ்சு கொடுத்து கிட்டத்தட்ட 2 லட்சம் என்னோடய பணம் அங்கே மாட்டிக்கிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க இவன்டனு பணமே வாங்க முடியாது, அவ்வளோதான் பணம் போயிடும் அப்படின்னாங்க. அந்த ஆட்ட கெஞ்சி 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 கடைசியாக 1 லட்சம் வாங்கிட்டேன். 1 லட்சம் நின்றுச்சு. அந்த பணத்துக்கு நீ அலைய விடுறாரு, அலைய விடுறாரு, அலைய விடுறாரு. இந்த நாளைக்கு இன்னைக்கு 55x5 எழுதுறேன்.
அப்புறம் டெய்லி நன்றி எழுதுறேன். இப்படி சூழ்நிலையில் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி அந்த 1 லட்சத்தை நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கள்ட்ட எல்லாம் பணம் வாங்க முடியாது, இது வரைக்கும் யாரும் வாங்கினதில்லை இந்த உதவி. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப என்னோடய மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நடந்துப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் சேட்டைகள் இருக்கும், நன்றி எழுதுனேன் இப்படி நான் என் பிள்ளைங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க. இப்படி சூழ்நிலையில் தான் என் பையன்கிட்ட கேட்குறேன், என் பையன்கிட்ட, ஏன்ப்பா நம்ம வீடு கட்டுவோம்ப்பா, வீடை கட்ட ஆரம்பிப்போமாப்பா, சரிம்மா செய்யுங்கம்மா, வீடை கட்டிடுவோம்மா, நம்மளால் முடியும்மா, வீடை கட்டிடுவோம். யோசிக்கிறேன், பார்த்தா கையில் வந்து 10 பவுன் நகை இருக்குது, என்ன பண்ணுறது, இதை வச்சு எப்படி வீடு கட்டுவோம், கட்டுவோம் நம்மளால் முடியும். உட்காந்து நன்றி எழுதிட்டே இருக்கேன். திடீர்னு ஜனவரி 5ஆம் தேதி வீடை தச்சு பண்ணி 2020 ஜனவரி 5 வீடை தச்சு பண்ணுறேன். வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அந்த 10 பவுன் நகையை வச்சு நான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வீட்டு வேலை வந்து லாஸ்ட் மந்த் அக்டோபர் 19 வந்து நான் வீடு பால் காய்ச்சினேன். ஏன்னு கேட்டால் அந்த கொரோனா டைமில் 3 மந்த்ஸ் வந்து அதிலே இதாகிடுச்சு இல்லையா, வேலை பார்க்க விடலை இல்லையா. இல்லைன்னா அந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வேலை முடிச்சிருப்பேன். மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இப்படி இதில் போயிடுச்சு, லாக்டவுன்லேயே போயிடுச்சு. அக்டோபர் 19 வீடு பால் காய்ச்சிட்டு. இதுக்கு இடையில் நான் எப்படி எனக்கு அந்த பணம் வந்துச்சு, நான் எப்படி வீடு கட்டினேன், உண்மையை சொல்லப்போனால் எந்த மலப்புமே இல்லாமல் பணத்துக்காக நான் கஷ்டமே படாமல் கட்டின வீடு இது. என் கணவர் உயிரோடு இருந்தப்ப 3 தடவை பணத்தை ரெடி பண்ணிட்டு கட்டுறதுக்காக பிளான் பண்ணோம். 1 தடவை பணத்தை ரெடி பண்ணோம், எங்களால் அதை செய்ய முடியலை. 2வது தடவை 6 லட்சம் கிட்ட ரெடி பண்ணிட்டு பார்த்தா ஆக்சிடெண்ட்டு வந்து விழுந்துட்டாங்க. 2015 பணத்தை ரெடி பண்ணோம், கடைசியாக எங்களுக்கு ஒருத்தர் ஏமாத்தின மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு வீடு தரேன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த இடத்த தர மாட்டேன்ட்டாங்க. இப்படியுமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ அவங்க இல்லாமல் இந்த வீடை கட்டி முடிச்சு பார்க்குறவங்கன்னா வாயில் விரல் வைக்கிற அளவுக்கு 2 மாடி பிரம்மாண்டமாக கட்டி முடித்தேன். உண்மையை சொல்லப்போனால் இதுக்காக வந்து நான் 1 நாள் கூட எனக்கு பணம் வேணும், ஐயோ இதுக்கு பணம் இல்லை அதுக்கு பணம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், நான் இந்த பிரபஞ்சத்தில் வாங்கிட்டே இருப்பேன். இப்படி தான் என்னோடய லைஃப் போச்சு. வேலை இல்லாமல் இருந்தேன், கடைசி இந்த பிரபஞ்சம் எனக்குன்னு ஒரு கடையை கொடுத்துச்சு. ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி ஆரம்பித்தேன். இப்போ ஆகஸ்டில் அதிலே என்னோடய லைஃப் போயிட்டே இருக்கு. வீட்டை கட்டி முடிச்சிட்டேன், நகைகள் மட்டும்தான் அடகில் இருக்க ஒழிய வெளியில் 1 ரூபா கூட நான் கடை வாங்கலை. எனக்கு கடை வாங்குறது பிடிக்கவே பிடிக்காது, யார்ட்டையும் கடை வாங்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப என்னோடய பிரின்சிபல் அது. யாருக்கும் கடை கொடுக்கவும் கூடாது, என்னால் முடிஞ்சால் நான் உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்தே வளர்ந்துட்டேன். முடிஞ்ச உதவிகளை செய்வேன். இப்படிலாம் சூழ்நிலையில் இந்த வீடை கட்டி முடிச்சிருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் இதை சரியாக என்னை வழி நடத்தினது ஜெய் பிரதர் மட்டும்தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். இன்றைக்கி நான் அவர் சொந்த வீட்டில் ஒரு கணவர் இல்லாமல் அந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்ற பெரிய பெருமை கிடைச்சது என்னோடய பிரதர் ஜெய் பிரதர்னால தான். ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான 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 கோடி 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 நன்றி. என்னோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க காத்துட்ருக்கு, அதை வாங்க நான் காத்துட்ருக்கேன் அவளோட. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜெய் சாரோட ஆடியோஸ் நல்லா கேளுங்க, உண்மையிலே அது வந்து எல்லாருனாலையும் அதை ஃபாலோ பண்ண முடியாது, எல்லாருனாலையும் அதை கேட்க முடியாது, எல்லாருனாலையும் அதை கண்டினியூ பண்ண முடியாது.
அதை கன்வின் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் தான் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்களும் பண்ணுவீங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.